சார், பிரதமர் தமிழகம் வருகின்ற போது சரியான பாதுகாப்பு வழங்கவில்லைன்னு பாஜக தலைவர் அண்ணாமலையை சொல்லியிருக்காரு. பிரதமர் இங்கே வந்து பார்த்து நிகழ்ச்சியிலெல்லாம் கலந்துக்கிட்டு திருப்பி டெல்லி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்துட்டு இன்னொரு தடவை வர்றதுக்கு திட்டம் போட்டுட்ருக்காரு. இப்போ போய் அன்னைக்கு பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்கிறார் அண்ணாமலை. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். பிரதமருடைய பாதுகாப்பு என்றால் அங்கே டெல்லியிலிருந்து சிறப்பு பாதுகாப்பு படையினர் இங்கே வந்து அந்த பாதுகாப்பை எல்லாம் மேற்பார்வையிட்டு அதில் குறை இருந்தால் சொல்லி சரி செய்து இதெல்லாம் இப்போ பிரதமர் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்துடுவாங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பிரதமர் பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்கிறாருன்னா டெல்லியில் உள்ள பிரதமருடைய பாதுகாப்பு படையினர் ஏதோ தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாரா? நான் நேற்று வேடிக்கையாக சொன்ன மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேலே இவருக்கு ஏதாச்சும் வருத்தம் இருக்குதா என்னன்னு எனக்கு புரியல. ஆன்லைன் ரம்மி தொடர்பாக வந்து இப்போ தீர்மானம் நிறைவேற்றி இருந்து ஆளுநர் கொடுத்து அது காலாவதி ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் போய் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை. எனக்கு இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ஆன்லைன் ரம்மி கொடுத்த அவசர சட்டத்தை இதே ஆளுநர் கையொப்பம் விட்டு, அவசர சட்டம் என்பது ஆளுநரால் அறிவிக்கப்படுகிற சட்டம், அந்த அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது ஆளுநர் அதில் கையொப்பமிட்டு அது நடைமுறைக்கு வந்து விட்ட பிறகு அதற்கு சட்டமன்ற அனுமதி வாங்கிய பிறகு அதை ஏன் அவர் நிறுத்துகிறார் என்று தான் புரியவில்லை. ரெண்டும் முரண்பாடான செயலாகவே நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு அமைச்சர் போய் அவரிடம் பேச வேண்டியதாக இருந்தது. அமைச்சரிடம் அவர்கள் அதுக்கு ஒரு நிறைவேற்றி தருவதாக சொல்லியிருக்கிறார் என்று சொல் அமைச்சர் சொன்னார் செய்தியாளர்களிடையே. அவசர சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் நடைமுறை அவசர சட்டம்னால ஆர்டினன்ஸ்னாலே நான் சட்டமன்றம் இல்லாத நேரத்தில் ஒரு சட்டத்தை வந்து ஆர்டினன்ஸ் மூலமாக தான் நடைமுறைப்படுத்த முடியும். அவர் என்றைக்கு கையெழுத்து போட்டாரோ அன்னைக்கே அது நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இல்லை இல்லை, இது இன்றைக்கு அமைச்சர் சட்ட அமைச்சர் போய் பார்த்துட்டு வந்துருக்காரு. அவர்கிட்ட ஏதோ ஒரு உறுதி கொடுத்துருக்காரு பார்ப்போம். ஏன்னா இது வந்து மக்கள் சாதாரண பாமர மக்கள் பிரச்சனைங்க. 33 பேர் 34 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்களான்னா யார் காப்பாற்றுறது? இது போன்ற சட்டங்கள் இப்போ இது தமிழ்நாட்டில் வந்து நம்ம லாட்ரி சீட்டை தடை பண்ணியிருக்கோம். கேரளாவில் இருக்குது. சில மாநிலங்களில் பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு அதனால் பிரச்சனை வரும்போதுன்னா அவங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்க்குறது தான் அரசாங்கத்தோட வேலை. அப்படிப்பட்ட ஒன்று தான் இது. சார், ஆளுநருடைய இத்தகைய முரணான போக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழகம் மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் பொதுவாக பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்களில் இந்த பிரச்சனைகளை அனைவரும் சந்தித்து வருகிறார்கள். பாஜக கூட்டணியிலிருந்து ஆளும் பக்கத்தில் உள்ள புதுச்சேரி மாநிலத்தில் கூட இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறார்கள். எனவே ஆளுநர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த பொறுப்புக்கு ஏற்றவாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுக்கு.